மாப்பிள்ள, நான் சொல்றது கேளு மாப்பிள்ள. விஷயம் இது இல்ல, நான் அக்காட்ட சொல்லிருக்கேன், எல்லாமே அவன் பாத்துப்பான். இங்க பாரு, நீ யாருக்கு மனசுல துரோகம் நினைக்காம நீ நிறையாது, நீ கரெக்டா நிறைய சம்பாதி. மறைந்த நகைச்சுவை நடிகர் மகிழ்சாமி 1980களில் இருந்து தமிழ் நகைச்சுவை ரசிகர்களை மகிழ்வித்து வந்தவர். தமிழ் திரையில் மிக அரிதாக காண கிடைக்கும் இயல்பான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். 1980களில் ஆடியோ கேசட்டுகள் மிக பிரபலமாக இருந்த தருணம். சினிமா பாடல்கள், சினிமா வசனங்கள் தவிர மிக அரிதாகவே வேறு உள்ளடக்கங்கள் பிரபலமாக முடியும் என்று இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் திடீரென பல தேநீர் கடைகளிலும் ஆடியோ கேசட் பதிவு செய்து தரும் கடைகளிலும் புதிதாக சில குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. அவை மகிழ்சாமி மற்றும் லக்ஷ்மணனின் குரல்கள். அந்த கேசட் ஆரம்பிக்கும் போதே அதகலமாக இருக்கும். நிலா அது வானத்து மேலே என்ற பாடலுக்கு கிருபானந்த வாரியார் பொழிப்புரை வழங்குவது போல அந்த கேசட் ஆரம்பிக்கும். வாரியார் குரலில் மிமிக்ரி செய்து கலக்கியிருப்பார் மகிழ்சாமி. வாரியார் மட்டுமல்ல, அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர், எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி, ரஜினி, நம்பியார் என பல நட்சத்திரங்களின் குரல்களில் கலக்கியிருப்பார்கள். மேலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ரேடியோ நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் ஆகியவையும் இருவரது குரலிலும் கேலிக்குள்ளாகி சிரிக்க வைக்கும். தெருவுக்கு தெரு இந்த கேசட்டுகள் ஒலித்தாலும் இந்த குரல்களின் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து அந்த காலகட்டத்தில் பெரிதாக யாரும் கவலைப்படவில்லை. சினிமாவை விட்டுவிட்டால் தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் தான் பொழுதுபோக்கு என்று இருந்த அந்த காலகட்டத்தில் சற்றே குள்ளமாக கன்னத்து எலும்புகள் தெரிய ஒடுங்கி போன முகத்துடன் இருந்த மகிழ்சாமியின் உருவம் பிரபலமாகாததில் ஆச்சரியமில்லை. ஆனால் சொந்த ஊரான சத்தியமங்கலத்தில் தனக்கென ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு ஈரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கோவில் திருவிழாக்களில் நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த ஆரம்பித்ததில்தான் அவருடைய காமெடி டைம் துவங்கியது. ஈரோடு மாவட்டத்திற்கும் வெளியே அவ்வப்போது வாய்ப்புகள் இந்த குழுவினருக்கு கிடைத்தன. இதற்கு நடுவில்தான் சிரிப்போ சிரிப்பு என்ற அந்த கேசட் வெளியாகி தமிழ்நாட்டையே சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தது. 18 வயதிலிருந்தே சினிமாவில் நுழைய முயற்சி செய்தாலும் தாமணி கனவுகள், கன்னிராசி, என் தங்கச்சி படித்தவ போன்ற படங்களில் கூட்டத்தில் ஒருவர் போன்ற சின்ன சின்ன பாத்திரங்களே அவருக்கு கிடைத்தன. மகிழ்சாமிக்கு கிடைத்த பெரிய பிரேக் என்றால் கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் படம்தான். இந்த படத்தில் கமல்ஹாசனின் நண்பராக வந்த இவரை பலரும் கவனித்தார்கள். இவரது மேனரிசங்கள் பிடித்து போனதில் அடுத்தடுத்த படங்களான வெற்றி விழா, மைக்கேல் மதன காமராஜன் ஆகிய படங்களில் தொடர்ந்து வாய்ப்பளித்தார் கமல். இதற்கு நடுவில் ரஜினியின் பணக்காரனிலும் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால் திரையுலகிற்குள் கவனிக்கப்பட ஆரம்பித்தார் மகிழ்சாமி. 90களின் ஆரம்பத்தில் இயக்குனர் பி வாசு இயக்கும் படங்களில் தவறாமல் ஒரு இடம் மகிழ்சாமிக்கு இருக்கும். செந்தமிழ் பாட்டு, உழைப்பாளி, உடன்பிறப்பு, வால்டர் வெற்றிவேல் என வாசுவின் படங்களில் தொடர்ந்து நடித்த மகிழ்சாமி கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களால் கவனிக்கப்பட ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் கவுண்டமணி செந்திலின் நகைச்சுவை யுகம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. வடிவேலுவும் விவேக்கும் தங்களுக்கென ஒரு குழு, தங்களுக்கென ஒரு பாணி என முன்னேறி கொண்டிருந்தார்கள். பல குரல்களில் பேசுவது, முகபாவனைகளில் அசத்துவது ஆகியவற்றையே தனது பலமாக கொண்டிருந்த மகிழ்சாமியின் வெற்றி பயணம் அவ்வளவு வேகமானதாக இல்லை. ஆனாலும் அவர் தோன்றும் காட்சிகளில் புன்னகைக்க வைத்துக் கொண்டிருந்தார். சில ஆண்டுகளில் நன்றாக அறியப்படும் நபராகவும் உருவெடுத்தார். அதில் ஒரு சில படங்களில் துலக்கமாகவும் தெரிந்தார். பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் விவேக் தூய தமிழில் பேச அதனை சென்னை தமிழில் மொழிபெயர்ப்பார் மகிழ்சாமி. அந்த காட்சிக்கு தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்கங்கள் விழுந்து விழுந்து சிரித்தன. அதேபோல பாளையத்தம்மன் படத்தில் சிவசங்கர் பாபாவை போல நடித்து யாகவா முனிவரை போல வரும் விவேக்குடன் விவாதிக்கும் காட்சியும் இப்படி மனதில் பதிந்த காட்சிதான். இதற்கு நடுவில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் காமெடி டைம் என்ற பெயரில் நேயர்களுடன் தொலைபேசியில் நேரடியாக உரையாடும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார் மகிழ்சாமி. தமிழ் தொலைக்காட்சியின் வெற்றிகரமான நிகழ்ச்சிகளின் வரிசையில் அந்த நிகழ்ச்சிக்கு இப்போதும் ஒரு இடம் இருக்கிறது. இதற்கு பிறகு விவேக், வடிவேலு என
முன்னணி நகைச்சுவை நட்சத்திரங்களுடன் இணைந்தும் தனியாகவும் நினைவு கூறத்தக்க வகையில் பல திரைப்படங்களை நடித்திருக்கிறார் அவர். விவேக்கும் வடிவேலுவும் நகைச்சுவை ராஜாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் வேறு ஒரு நகைச்சுவை நடிகர் தமிழ் திரையில் தனித்து தெரிவதென்பது மிக கடினமான ஒரு காரியம். அந்த காலகட்டத்தில் ஒருவர் நகைச்சுவை நடிகராக இருக்க விரும்பினால் வடிவேலு அல்லது விவேக்கின் குழுவில் இருந்தாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு தனித்த மிமிக்ரி குரலாக ஒலித்தது மயில்சாமியின் நடிப்பு. மயில்சாமியின் நகைச்சுவை என்பது வடிவேலுவை போன்ற ஒரு கிராமத்து அப்பாவியின் நகைச்சுவை அல்ல, விவேக்கை போல கருத்துக்களை முன்வைத்து செய்யும் நகைச்சுவையும் அல்ல. மாறாக நாம் தினசரி வாழ்வில் எதிர்கொள்ளும் வித்தியாசமான மனிதர்கள், பித்தலாட்டக்காரர்கள், வெட்டி பந்தாக்காரர்களை அவர் தனது இயல்பான உடல் மொழியில் துல்லியமாக பிரதிபலித்தார். அவருடைய இறப்பிற்கு பிறகு அவரை பற்றி சக நடிகர்கள் தெரிவிக்கும் கருத்துகளையும் புகழ் அஞ்சலிகளையும் பார்க்கும்போது அவர் தான் ஏற்று நடித்த பாத்திரங்களுக்கு முற்றிலும் மாறான ஆன்மீக ஈடுபாடு கொண்ட எளியவர் துயரை துடைப்பதில் ஆர்வம் கொண்டவராக புலப்படுகிறார். இவ்விதமாக தமிழ் திரையுலகிலும் தமிழ் சமூக மனதிலும் ஒரு மறக்க முடியாத முத்திரையையும் நிரப்ப முடியாத ஒரு இடத்தையும் விட்டு சென்றிருக்கிறார் மயில்சாமி.